ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கை ஆடியோஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதை பார்த்தீங்கன்னா நிட்டிக் சோனிக் ஸ்பீக்கரு, 8-inch ஸ்பீக்கரு. நான் ஆம்பிள்பேர் பண்ணேன்னா இந்த ஸ்பீக்கர் தான், 8-inch கேட்டாங்கன்னா இது தான் போடுவேன். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நிறையா பேப்பர் இருக்குது, இதில் லெதர் பேப்பர் இருக்குது, சும்மா நார்மல் பேப்பரும் இருக்குது. இல்லை, நார்மல் பேப்பர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வரும். இது நம்மளுக்கு இது வந்து கலர் பேப்பர். இது இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். ஊஃபர்லேயே பார்த்தீங்கன்னா இது நிட்டிக் சோனிக் நான் கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் ஆம்பிள் பேர்னு போ செஞ்சு கொடுத்தேன்னா, செட்டாக கொடுத்தேன்னா இந்த ஸ்பீக்கர் தான் போடுவேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா லோ மேக்னெட் கிடையாது, அதே ஹை மேக்னெட் தான், 8-inch மேக்னெட் தான் போட்டிருப்பாங்க அதுலேயும். வாங்க பிரித்து பார்க்கலாம். பாருங்கள் மேக்னெட்டை, பாருங்கள் பிரித்து காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீக்கரு, இதை பாருங்கள். மேக்ஸ் பவர் 800 வாட்ஸு, நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸ்பீக்கர். ஊஃபர் இது, பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோனு, சாம்கான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்தமாரி கலரில் தான் இருக்கும். இந்த நிட்டிக் சோனிக்கில் பார்த்தீங்கன்னா கலர் நிறைய கலர் இருக்குது, நம்ம எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஸ்பீக்கரை நான் வந்து பாக்ஸில் போட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சு ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். நான் இந்த ஸ்பீக்கர் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த நிட்டிக் சோனிக் கம்பெனியில் ஸ்பீக்கர் வாங்கி போடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் நம்பர் கூட யூடியூப்பில் இருக்குது, மேலே கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நான் என்ன வீடியோ போட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.